எக்ஸாம்பிள் 4ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் பேட் டு ராகுல். தேர்ட் எக்ஸாம்பிள்ல வந்து ராகுல் கிட்ட இருந்து நம்ம பர்சேஸ் பண்ணோம் கிரெடிட்ல, இப்போ பேமெண்ட் பண்றோம். ஸோ ரொம்ப சிம்பிள், அப்ளை த சேம் ரூல், ரிமூவ் தி ஆக்ஷன் வேர்ட், ஐடென்டிஃபை த டூ ஆஸ்பெக்ட்ஸ், கேஷ் ரியல் அக்கௌண்ட், ராகுல் பர்சனல் அக்கௌண்ட். இந்த டிரான்சாக்ஷனுடைய ஒர்த்து 4000 ருபீஸ். We pay the money to Rahul. Real account rule and then actually debit what comes in, credit what goes out. So cash goes out, so it should be credited. Rahul, na kurta padatha vaangikkirar. Personal account la debit the receiver, credit the giver. As he is receiving my money, I have to debit him. Onnu debit ah irundha onnu credit ah dhaan irukum. Easy ah neenga paathu identify pannikalam. The answer being Rahul account debit, Rahul account debit. Okay. And to cash account, cash account, even okay, cash account value being 4000 rupees. Narration eludhirunga being cash paid to Rahul. This is what about the example number 4. Let me go for the fifth example. Okay, idhula onnu pudusa neenga rules kathukala avladhan oru anja rules dhaan irukum adha therinjidina ellame adukullara vara podu namakku. Okay, so the next one, example number 5. In example number 5, withdrew cash for personal use, rupees 8000. Action word use panidunga, eduthirunga. Personal use na enna irudhu, owner eduthukrar. So cash one, பர்சனல் யூஸ்னா ஓனர் எடுத்துக்கிறார். ஓனருக்கு போச்சு பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னு சொன்னால் ட்ராயிங்ஸ். அப்போ இந்த பர்சனல் யூஸுக்கு பேர்னது ட்ராயிங்ஸ். ஓனர் தானே, ஓனருக்கு பேர்னது ட்ராயிங்ஸ், அவ்வளோதான். ஓனருக்கு இருந்து பிஸ்னஸ் போனது கேப்டன் பார்த்தோம். இப்போ பிஸ்னஸ்லேருந்து ஓனருக்கு போகுது. பர்சனல் யூஸ்னு சொன்னால் ஓனருடைய பர்சனல் யூஸ்னு அர்த்தம். அப்போ ஓனர் எடுத்துகிட்டு போகிறான்னு அர்த்தம். ஓனர் எடுத்துகிட்டு போகும்போது பேர் என்னன்னு சொல்லணும், ட்ராயிங்ஸ்னு சொல்லணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பிஸ்னஸுக்கு கேஷ் வருதா போகுதா, ரியல் அக்கௌண்ட் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இட் கோஸ் அவுட், ஸோ கிரெடிட் பண்ணி ஆகணும். டிராயிங்ஸ் அந்த பார்ட்டி யார், ஓனர். ஓனர் வாங்கிக்கிறார், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் வாங்கிக்கிறார், அப்போ அவர் டெபிட் பண்ணுங்க. யார், ஓனர், அவர் டெபிட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ த என்ட்ரி வில் பி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். டிராயிங்ஸ் என்ன அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட். யாரை குறிக்குது, ஓனரை குறிக்குது, ரைட். டூ, எப்போ குறிக்கும், அவர் எடுத்துகிட்டு போகும்போது, அவர் கொண்டு வந்து கொடுக்கும்போது கேப்டன் சொல்லுவோம். டூ, கேஷ் அக்கௌண்ட், த வேல்யூ பீங் 8000 ருபீஸ். ப்ராக்கெட்டில் நரேஷன் எழுதுங்க, பீயிங் கேஷ் வித் ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ்னு போடலாம். திஸ் இஸ் வாட் அபவுட் தி ஃபிஃப்த் ஒன். தென் சிக்ஸ்த் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் நம்பர் 6. ஓகே, எக்ஸாம்பிள் 6 வரும்போது கேஷ் டெபாசிட்டட் இன் டு பேங்க், கேஷ் டெபாசிட்டட் இன் டு தி பேங்க், இன் டு பேங்க், வேல்யூ பீங் ருபீஸ் 5000, வேல்யூ பீங் ருபீஸ் 5000. டெபாசிட்டர் ஆக்ஷனை கட் பண்ணுங்க, நமக்கு கேஷ் ஒன்று இருக்கு, இன்னொன்று பேங்க் ஒன்று இருக்குது. இது வேல்யூ ஆஃப் த ட்ரான்சாக்ஷன். கேஷ் ரியல் அக்கௌண்ட், பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். பிஸ்னஸ்லேருந்து பேங்க்கில் கொண்டு போய் போடுறாங்க. இப்போ பிஸ்னஸ்லேருந்து பணம் போகுது வெளியே, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இட் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ், கல்லாப்பொட்டியிலேருந்து வெளியே போகுது. ஓகே, அப்போ கிரெடிட். யார் வாங்கிக்கிறார், பேங்கர் வாங்கிக்கிறார். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் வாங்குறார், அவர் பர்சனல் பண்ண இந்த ரூல், டெபிட் த ரிசீவர். ஸோ நான் டெபிட் பண்ணிக்கிறேன், ஐ ஹாவ் டு டெபிட் ஹிம். ஸோ த என்ட்ரி பீயிங், ஜேர்னல் என்ட்ரி பீயிங் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், டு கேஷ் அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 5000 அண்ட் 5000 ருபீஸ். இதுக்கெல்லாம் புதுசாக அடிஷ்னல் பாயிண்ட்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இதுவரைக்கும் இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 7, எக்ஸாம்பிள் நம்பர் 7. ஓகே, ஸோ செவன்த் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
paid salary by check rupees 3000 action word vittrunga salary nu irukku check nu irukku check ngiradhu edha kurikudana bank kurikudhu pa veru nu kedaiyadhu salary அப்படிங்கிறது என்னது expenses அதாவது nominal account bank அப்படிங்கிறது personal account salary அப்படிங்கிறது expenses சோ debit பண்ணி ஆகணும் இதற்கான பணத்தை யார் கொடுக்கறா bank கொடுக்கறார் debit the receiver credit the giver அப்ப bank கொடுக்கிறதுனால அவர் நம்ம credit பண்றோம் அவ்வளவுதான் பா so the entry being salary account debit to bank account the value being 3000 we got it now example number 7 over example number 8 okay let's see the example number 8 now example number 8 la porthu varaikkum sold goods to Mahesh on credit idhi ellame paathidom rupees 9000 goods action vittrunga goods nu sonnale enna artham buying and selling for a profit motive sale pannumbodhu goods veliye pombodhu nam enna account potukkanum sales account nu potukona idhukku enna peru sales account nu potukona we have to name this as sales account on credit nu or intimation kuduthirukranga transaction credit a irundal party name matters so we have to consider idhu or account idhu or account credit ingra transaction nala party's name must sales undu income nam idhu undu nominal account இது பர்சனல் அக்கவுண்ட் இது இன்கம் இன்கம் இருந்தா கிரெடிட் இன்கம் இல்லையா கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின்ஸ் சோ இத கிரெடிட் பண்றேன் ஓகே யார் இத நான் கொடுத்த குட்ஸ் எடுத்துட்டு போறார் மகேஷ் டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர் இங்க மகேஷ் எடுத்துட்டு போறார் அதனால நான் டெபிட் பண்றேன் சோ தி வேல்யூ பீயிங் மகேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் value being 9000 rupees so we have done this one also 8th one is also over 9th one goods sold to Mahendran for cash 5000 rupees let's see here goods sold to Mahendran next okay 9th one goods sold to Mahendran for cash rupees 5000 sold goods vittrunga sorry action word vittrunga goods னு சொன்னாலே வெளிய போயும்போது அதுக்கு நாம என்ன வார்த்தை தான் யூஸ் பண்ணோம் சேல்ஸ் அக்கவுண்ட் தான் நாம யூஸ் பண்ணோம் இது உனாச்சு மகேந்திரன் வருமா அப்படினு சொன்னாக்க கிரெடிட் ஆக இருந்தாதான் பார்ட்டிஸ் நேம் அப்ப பார்ட்டி நேம் எனக்கு தேவை இல்ல கேஷ் எடுத்துங்க கிளியர் அப்ப கேஷ் வந்து ரியல் அக்கவுண்ட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான் பார்ட்டி நேம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தேவை இல்ல சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து நாமினல் அக்கவுண்ட் சேல்ஸ் பண்ண வருமானம் வருது கிரெடிட் இன்கம் so it should be credited inoda debit na irukka mudiyum cash enna che sales panna pana ullara varudhu real account la debit what comes in so pana veri ullara varudhu adha na the debit pandren cash account debit to sales account value being 5000 being goods sold narration being goods sold is a narration 9th example also over right now I'm going to discuss the 10th example
13 எக்ஸாம்பிள் முடிஞ்சவொடனே காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த 13 எக்ஸாம்பிளில் பார்க்கும்போதே தேவையான விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் என்ன அடிஷ்னல் தேவையோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சாப்டர் ஓவர் ஆகிடுது. ரைட். எக்ஸாம்பிள் நம்பர் 10. Borrowed loan from bank. Borrowed loan from bank. Okay. Rupees 10,000. Borrowed action. விட்டுருங்க. என்ன வருது? லோன் வருது. யார்கிட்டருந்து? பேங்க்கிட்டருந்து பணம் வந்திருக்கும். கேஷ். சார் கேஷே இல்லையே சார், கேஷே இல்லையே. அப்போ பேங்க்கிட்டருந்து வந்திருக்கு பேங்க் அக்கௌண்ட். ஸோ வி ஆர் பாரோயிங் லோன் அண்ட் பேங்க். ரைட். இப்போ லோன் அண்ட் பேங்க் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இல்லை கேஷ் கம்ஸின்னு வச்சுக்கலாம், பேங்க்ஸ் லோன்னு வச்சுக்கலாம் இதை. ஓகே. So we can assume this one. Cash is hidden. எப்போதுமே பேங்க்ல இருந்து நமக்கு என்ன வருது? கேஷ் பாக்ஸுக்கு பணம் வருது. கேஷ் பாக்ஸுக்கு பணம் வருது. என்ன வாங்கியிருக்கிறீங்க? லோனாக வாங்கியிருக்கிறீங்க. அப்போ இதை போடும்போதே லோன் ஃப்ரம் பேங்க்னே போடலாம், இல்லைன்னா லோன் அக்கௌண்ட் போடலாம். பேங்க் கொடுக்குறாரு. என்ன வருது? கேஷாக வருது. கேஷ் சொல்லவே இல்லையா சார்? கேஷ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் சொல்லனாலே உங்களுக்கு பணம் வருது. கடன் வாங்கின கையில் பணம் வருது இல்லையா? அதோடைய வேல்யூ என்னவோ அந்த 10,000 தான் கேஷ்னு வச்சுக்கிறீங்க. அப்போ பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். பணம் உள்ளார வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இதை நான் டெபிட் பண்ணுறேன். யார் கொடுக்குறார்? பேங்க் கொடுக்குறார். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் கொடுக்குறனால நான் கிரெடிட் பண்ணிடுறேன். பேங்க்னு போனோமா லோனு போனோமா சார்? ரெண்டையும் போடுங்க. பேங்க்ஸ் லோன்னு போடுங்க, லோன் ஃப்ரம் பேங்க்னு போடுங்க. முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட். கேஷு சொல்லலை, கேஷு சொல்லலை, இருந்தாலும் நான் போடுறேன். இட் இஸ் அண்டர்ஸ்டுட் டு பேங்க்ஸ் லோன், பேங்க்ஸ் லோன் அக்கௌண்ட் 10,000. இஸ் இட் கிளியர்? ஐ ஹோப் ஸோ. பீயிங் loan borrowed from bank rupees 10,000, that's how we can pass the journal entry for the 10th one. 11th example. Now 11th example, 11th example. Okay. Received a commission of rupees 5,000 by cash. Received commission of rupees 5,000 in cash. Received விட்டுருங்க. ஆக்ஷன் வேர்டு கமிஷன். ரிசீவ்டுங்கிறதுனால கமிஷன் இஸ் தன் இன்கம், நாமினல் அக்கௌண்ட். இன்னொன்று என்னது? கேஷ். இது ரியல் அக்கௌண்ட். ரிசீவ்டு கமிஷன்னா ரியல் அக்கௌண்ட். கம்ஸ் இன், கம்ஸ் இன், டெபிட் பண்ணுங்க. இது இன்கம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இட் ஷுட் பி கிரெடிட்டட். So cash account debit, cash account debit to commission account, to commission account, the value being 5,000 and 5,000 rupees. We got this one also. Example number 11, this one. Next example is all about example number 12. Let's see here. Example number 12. Example number 12. Paid rupees 4,800 in full settlement of rupees 5,000 due to creditor. Paid rupees 4,800 in full settlement of rupees 5,000 due to the creditor. Kirtana, Kirtana. அது என்ன சார் புதுசாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? கிரெடிட்டார்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் எனக்கு பணம் தர வேண்டியது பெண்டிங் இருந்தால் அந்த பார்ட்டிக்கு காமனாக நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னா டெட்டார்னு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்.
நாம ஏற்காவது பணம் தர வேண்டியதா இருந்தால் அந்த பார்ட்டிக்கு பேர் கிரெடிட்டார்னு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்ப கீர்த்தனா கிரெடிட்டார்னா அவருக்கு நான் பணம் தர வேண்டியது இருக்கு. எவ்வளவு தர வேண்டியது இருக்கு? 5000 ரூபாய். 5000 தர வேண்டிய இடத்துல நான் எவ்வளவு தந்திருக்கிறேன்? 4800. இப்ப 200 என்னவா இருக்க முடியும்? டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கவுண்ட் ரிசீவ், ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுத்துருந்தால் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்க டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. This is called discount received. இது ஒரு காம்பவுண்ட் என்ட்ரி மாதிரி, காம்பவுண்ட் என்ட்ரி மாதிரி பாருங்க. ஆக்ஷன் வேர்டை விட்டுருங்க. ஆனா பெய்ட் இன் ஃபுல் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. 5000 ரூபாய் ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு கொடுக்குறோம். ஆக்ஷன் வேர்டை விட்டுருங்க. கேஷ் மறைமுகமாக கொடுத்துருக்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அந்த வேல்யூவை யாருக்கு? கீர்த்தனா. ப்ராப்பர் நேம் இருந்துச்சுன்னா ப்ராப்பர் நேம் யூஸ் பண்ணுங்கள். நேம் ப்ராப்பராக இல்லைன்னா டெட்டார் கிரெடிட்டாருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ கீர்த்தனை. இது பர்சனல் அக்கௌண்ட்டு. நான் அதுக்கு கொடுக்குற பணம் கேஷ், ரியல் அக்கௌண்ட். சார் ரெண்டு தானே சார் வரும்னு சொன்னீங்க. ஆமாங்க, பார்ப்போம். அந்த என்ட்ரியை போட்ட பிறகு இது ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கேஷ் நான் கொடுக்குறேன்னா இல்லையா? ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இது வெளியே போகுது, கிரெடிட் பண்ணிட்டேன். கீர்த்தனா இஸ் அ கிரெடிட்டர். எங்கிட்ட பணம் வாங்குறாரு இல்லையா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் வாங்கிக்கிறார், அதனால் அவர் நான் டெபிட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ இதை மட்டும் எழுதுகிறேன் பாருங்க. கீர்த்தனா அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ ஒரு தர வேண்டியது இருக்கு? 5000 ரூபா. 5000 ரூபா தந்துட்டேன் ஐயா அப்படின்னு அவன் சொல்கிறேன். 5000 ரூபா ஓவர் கேஷ், 2 கேஷ் அக்கௌண்ட். ஆனால் எங்கிட்ட பணம் வெளியே எவ்வளோ போயிருக்கு? மேட்ச் ஆகலை பாருங்க. 5000 இங்கேயும் 5000 இருக்குது, மேட்ச் ஆகலை. அப்போ அந்த 200 என்ன? அதான் ஹிடன் இன்ஃபர்மேஷன். டிஸ்கவுண்ட் நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன், டிஸ்கவுண்ட் ரிசீவ். இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ண ஹாப்பியாக அன் ஹாப்பி? யூ ஆர் ப்ரிட்டி ஹாப்பி. அப்போ இன்கம் அது, கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின். ஸோ இட் ஷுட் பி கிரெடிட்டட். இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துரு, அவ்வளோதான்ப்பா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுன்னு கேட்டால் அந்த தன்மை, அந்த என்ட்ரி எப்படி வரும்னா, அந்த பார்ட்டி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ். அப்போ நம்ம ரிசீவ் பண்ணும்போது அப்படியே இருக்கும், உல்ட்டாவாக இருக்கும், சரியா? ஸோ இதில் வரும்போது 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட், த வேல்யூ பீங் 200. ஐ ஹோப் ஸோ யூ குட் நோ அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம்பிள் நம்பர் 12. So the last example now here is Dinesh, one of the customer case, let's see here the 13th example. Okay, I hope so you could now understand the basic one. 4 step, 3 notes. Right, in the example number 13 la porutha varaikkum தினேஷ் எ கஸ்டமர் இஸ் டிக்ளர்ட் இன்சால்வெண்ட். பெரிய எஸ்ஏ மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே. அண்ட் 40 பைசே இன் அ ருபி இஸ் ரிசீவ்ட் from the estate of for his due rupees 10,000. Okay, Dinesh அப்படிங்கிறவர் எனக்கு தர வேண்டிய அமௌண்ட் 10,000 ரூபாய். யார்? தினேஷ் அப்படிங்கிறவர் எனக்கு தர வேண்டிய அமௌண்ட் 10,000 ரூபாய். அவர் என்னவா ஆயிட்டார்னா, இன்சால்வெண்ட், சால்வ் பண்ண முடியும், நான் சால்வபிள் இன்சால்வெண்ட். பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் இன்சால்வெண்ட்னா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். சார் இந்த சம் என்னால் சால்வ் பண்ணவே முடியல சார். அப்போ நீங்கள் யார்? சம் சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வெண்ட், சம் சால்வ் பண்ண முடியலனா இன்சால்வெண்ட். சார் இது என்ன சார் இன்சால்வெண்ட்? ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸில் சம்மு, பிஸ்னஸில் வந்து பணம், பண பிரச்சனை சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வெண்ட், இப்படி இல்லைன்னா இன்சால்வெண்ட். இ பிகேம் இன்சால்வெண்ட். தினேஷ் நமக்கு தர வேண்டிய 10,000 ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாவுக்கு 40 பைசா தான் தர முடியுன்றான். அவர்கிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்குன்னா, எவ்வளோ கடன் இருக்கோ அதில் 40 பைசா. 1 ரூபா கடன் இருந்தால் அவர்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளோ இருக்குன்னு 40 பைசா தான் இருக்குது. அந்த ரேஷியோ தான் வாங்கிக்கணும்.
அப்படின்னா கேஷ் எனக்கு எவ்வளோ வரும்னு சொன்னால் 40 paisa இந்த ருப்பினா 40 paisa 1 rupee 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ வரும் 4,000 ரூபாய் வரும். ஓகே, அப்போ இது கேஷ், கேஷ்னா ரியல் அக்கௌண்ட். யார் கொடுக்குறா? தினேஷ். தினேஷ்னா பர்சனல் அக்கௌண்ட். ரூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா? பணம் வருது எனக்கு, டெபிட் வாட் கம்ஸ் இன், ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இதை நான் டெபிட் பண்ணிக்கிறேன். யார் தரா? தினேஷ் கொடுக்குறார். தினேஷுடைய எஸ்டேட் அவருடைய சொத்துலேருந்து வருது. எனிஹவ் நான் தினேஷ் வருதுன்னே வச்சுக்கிறேன். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் கிரெடிட் அவர் கொடுக்குறார், அதனால் நான் அவரை கிரெடிட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ட்ரி போடும்போது டெபிட்டில் உள்ளது முதல் போட்டுக்கிறேன். கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், வேல்யூ பீயிங் 4,000, 4,000 தான் வந்துச்சு. டூ தினேஷ், தினேஷ் அக்கௌண்ட். தினேஷ் அக்கௌண்ட்னு சொல்கிறார், உங்களுக்கு தர வேண்டிய 10,000 முடிஞ்சிச்சுன்ட்டார். என்ன அநியாயமாக பார்க்கு இது. ஓகே, ஸோ 10,000 ரூபா வர வேண்டிய இடத்துல வெறும் 4,000 ரூபாய் தான் வந்திருக்கு. மிச்சம் 6,000 என்னாச்சு? டிஸ்கவுண்ட்னு சொல்லாமா சார்? கையில் பணம் இருந்து ப்ராம்ப்டாக பண்ணும்போது கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிக்கணும், டிஸ்கவுண்ட். கையில் பணம் இல்லாததுனால பண்ணால் அது பேர் டிஸ்கவுண்ட் கிடையாது, தட் இஸ் கால் பேட் டெட். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? 6,000 ரூபாய் இஸ் நேம்ட் அஸ் கடன், பேட், பேடாக மாறி போச்சு. ஓகே, பேட் டெட், த பேட் டெட், த டெட் பிகம்ஸ் பேட். அப்படின்னா இது ஒரு நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வந்து டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இது எனக்கு நஷ்டம், அது எக்ஸ்பென்சஸ் வேறு, லாஸஸ் வேறு. இது லாஸ், அதனால் நான் டெபிட் பண்ணுறேன். பேட் டெட் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ எனக்கு பேட் டெட் ஆச்சு? 6,000. ஸோ பீயிங் அமௌண்ட் கலெக்டட் 4,000, ஓன்லி அவுட் ஆஃப் 10,000 பேலன்ஸ் இஸ் ரிட்டன் ஆஃப் ஆஸ் பேட் டெட்னு நீங்கள் நரேஷன் எழுதிக்கலாம். ஸோ 13 எக்ஸாம்பிள்ஸ் ஓவர். இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்காக பார்க்கும்போது வேரியேஷன்ஸ் இருந்தால் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து முடிப்போம். கிளியர்?